எவர் ஒருவர் என்னை தியானிக்கிறாரோ, எவர் ஒருவர் என்றும் என்மேல் மாறாத பக்தியோடும் பொறுமையோடும் இருக்கின்றாரோ அவருக்கு ஓடிவந்து நான் உதவி செய்வேன். என்மேல் நீ எப்போதும் உறுதியான நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, நீ என்னை அறிவதற்கு முன்பாகவே உன்னையும் உன் முற்பிறவிகளையும் நான் அறிவேன். எனக்கு தெரியாதது இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இருக்க முடியாது. உன் கர்மத்தின் தீவிரம்தான் உன்னை பல சோதனைகளுக்கு உட்படுத்தி பல தாங்க முடியாத துன்பங்களை கொடுத்து விட்டது. உன்னை கவலை அடையும்படியும் செய்துவிட்டது. மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்திவிட்டது. அவைகளெல்லாம் இப்போது ஒரு முடிவிற்கு வந்துவிட்டன. ஆகவே நீ இழந்து போனவைகளெல்லாம் மீண்டும் உன்னை வந்து சேரப்போகிறது. உனக்கு தேவையானவைகளையெல்லாம் கொடுத்து நான் ஆசீர்வதித்து விட்டேன். சிறப்போடு வாழப்போகிறாய். அந்த நல்ல காலம் தொடங்கிவிட்டது. அதே சமயம் என்றென்றும் உனக்கு நிரந்தர ஒளியாய் நான் இருப்பேன். எதிர்காலத்தில் உன்னை செல்வ வளங்களோடு சிறப்பாக வாழ வைப்பேன். உன் சாயப்பாவின் வாக்கை நம்பு. சாய்பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.